வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் சென்னை ஓல்டு வாஷர்மன்பெட் இருக்கிற வீராஸ்க்கு போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீராஸ்லேருந்து பொங்கலுக்காக நிறைய சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதில் ஒரு சாரீ கலர் டிசைன் நமக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தது, அதனால் போய் மாற்றலாம்னு சொல்லி வீராஸ்க்கு புறப்பட்டோம். இது டிஹெச் ரோட், திருவத்தூர் ஐ ரோட். நாங்கள் போகிற டைமில் பஸ் எல்லாம் சரியாக வரலை, அதனால் ஆட்டோலேயே போயிட்டோம். ஷேர் ஆட்டோவில் 20 ரூபாய் தான். பஸ்ஸுனால் நம்ம ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இறங்கணும். இப்போதைக்கு 6D மட்டும்தான் இந்த வழியாக வருது. ஸோ நீங்கள் எங்கிருந்தாலும் வீராஸ்க்கு போகணும்னா 6D வந்து ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங் இறங்கணும். இல்லைனா நம்ம எங்கே ஆட்டோலேயும் வரலாம். நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணும் பொழுது மறக்காமல் பில்லு எடுத்துகிட்டு போகணும். அதில் டேகும் பிரிச்சிருக்கக்கூடாது, துணியெல்லாம் அழுக்காகாமல் பத்திரமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. நேற்று தான் வாங்கினோம், சரி நமக்கு ரிட்டர்ன் பண்ணலான்னு நாங்கள் உடனே புறப்பட்டோம். மோஸ்ட்லி 1 வீக்குள்ளேயே நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடணும், அதுக்கப்புறம்னா வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஆட்டோவில் வந்து எம்சி ரோடுக்கு இங்கே இறங்கினோம். இதுதான் பாருங்கள், கல்லறை சாலைன்னு போட்டிருக்கு. இதுதான் சிமெண்ட்ரி ரோடு. இங்கே ஒரு மாதா கோயில் இருக்கும். இங்கே 4 தெரு சந்திக்கும். ரைட்டில் போகும்பொழுது பிராட்வே போகும், எதிர்க்க போகும்பொழுது கல்மண்டபம் போகும். லெஃப்டில் நம்ம வீராஸ்க்கு போகிறது திரும்பிட்டோம். நம்ம போகிற வழியில் நிறைய பேர் இங்கே நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்குது பாருங்கன்னு நம்மளை கூப்பிடுவாங்க. அங்கேயும் நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். நான் போகும்பொழுதும் இவங்க கொடுத்துருந்தாங்க கார்டு. சரி, நான் இப்போ ரிட்டர்ன் கொடுக்க தான் போகிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் ஒரு வேளை போகணும்னா இந்த மாதிரி ஷாப்லேயும் ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா பொங்கல் அப்போலாம் வீராஸில் நிறைய கூட்டம் இருக்கும். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்குது. இவங்கக்கிட்டேயும் அந்த மாதிரி சாரீஸ் இருக்கலாம். நான் 1-2 தடவை போயிருக்கேன். இங்கே நிறைய பிளாட்ஃபார்ம் கடைகள் கூட இருக்கும். இங்கே கூட நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ பண்டிகைன்னும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தான் வியாபாரம் வரணும், அதனால் நமக்கு எங்கே ஈஸியாக இருக்கும் அங்கே வாங்கலாம். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறதுக்காக வீராஸ்குள்ளே போகிறோம். வீராஸில் நம்ம உள்ள நுழையும் பொழுது கேட்டுக்கிட்ட லெஃப்ட் சைடில் சின்ன கேன்டீன் இருக்கும். அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் அதோட டீலாம் கிடைக்கும். ஸோ நமக்கு வேணும்னா இங்கே சாப்பிடலாம். ரிட்டர்ன் வாங்குகிற இடம் வந்து வீராஸில் பேஸ்மெண்ட்லேயே இருக்குது. பேஸ்மெண்ட்டில் 2-வீலர் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நைட்டிஸு மேட்சிங் ப்ளவுஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் ரிட்டர்ன் வாங்குகிற இந்த செக்ஷனும் இருக்குது. இங்கே நம்ம போயிட்டு அந்த சாரீ ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அப்புறமா இங்கே பாருங்கள், போர்டு போட்டிருக்காங்க, பில்லும் டேகும் கண்டிப்பாக இருக்கணும். மஞ்சள் கரை படிந்த ஆடைகளை வாங்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த சாரீ பிளெயினாக சுமாராக இருந்தது, 490 ருபீஸ் இந்த சாரீ. ஸோ அதே மாதிரி ஒரு டவலும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு வாங்கலாம்னு போனோம். அவங்க பில்லு வாங்கிட்டு பில் பின்னால் நமக்கு நோட் பண்ணிவிட்டு தந்துடுவாங்க. ஒருவேளை பில்லு மறந்துட்டால் அவங்களே ஒரு ஸ்லிப்பில் நம்ம பேரும் ஃபோன் நம்பரும் எழுதிப்பாங்க. நம்ம மேலே வந்து பில்லில் செக்ஷனில் நம்ம பேரும் ஃபோன் நம்பர் சொன்னால் அங்கே நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். முடிஞ்சவரை பில்லை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அங்கே ரிட்டர்ன் கொடுத்த பிறகு மேலே வந்து சாரீஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நமக்கு இங்கே எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிட்டர்ன் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். கூட வேணால் பர்ச்சேஸ் பண்ணிடலாம், அமௌண்ட் கொடுத்துடலாம். ஆனால் குறைவாக பர்ச்சேஸ் பண்ணினா மீதி அமௌண்ட்டெலாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு தேவையான அளவு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நான் என்ன வாங்கினேன்றது நம்ம வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். இங்கே புது புது சாரீஸ் எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நேற்றைக்கும் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா வேறு வேறு சாரீ மாட்டியிருக்காங்க பாருங்கள். லேட்டஸ்ட்டு என்னென்ன மாதிரியான சாரீஸ் இருக்கோ அதை அழகாக மாட்டி வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியை மாட்டி வைப்பாங்க. ஸோ நம்ம இங்கிருந்து பார்த்து இதை பார்த்து கூட நமக்கு எந்த மாதிரி சாரீஸ் வேணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ சாரீஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்த பிறகு நம்ம என்ன சாரீ எடுத்தோம்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்கி இங்கே வேறு புதுவிதமான சாரீஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே வரும்பொழுது கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் வரும்பொழுது நேரம் 11 மணி, ரிட்டர்ன் போகும்பொழுது 1:00 அந்த மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே நடக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹெவி ரஷ் இருந்தது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக காலையில் 10-11 மணிக்குள்ளேயே வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ரஷ் இருக்கும். ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வராதிங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நம்ம இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் நான் தேர்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தப்போ அங்கே எனக்கு ஒரு சாரீ பிடித்திருந்தது, அதை தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இந்த சாரீ தான். இது வந்து 390 ருபீஸ் ஆச்சு. க்ரீன் கலரில் சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருக்குது, டெய்லி வேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்கள் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.